ஸோ எனக்கு 20-30 வருஷத்துக்கு அப்புறம் எங்கள் அம்மாவோட கனவு, எங்கள் அம்மாவோட கனவு சரிங்களா. ஸோ எங்கள் அம்மாவோட கனவுங்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா, நான் 30 வருஷத்துக்கு அப்புறம் மொதல் வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து பார்த்திங்கன்னா விவசாயம் பண்ண போகிறேன். எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா எள்ளு தான் ஃபஸ்ட்டு போட போகிறேன் ஓகேங்களா. இந்த கார்த்திகை மாதம் எள்ளு போட்டால் அது ஒரு 3 மாதம் கார்த்திகை, அது பார்த்திங்கன்னா பிப்ரவரியில் பிடுங்கிடுவோம் ஓகேங்களா. இப்போ 10-11 மாதம்னு வச்சுக்கோங்க, 11, 12, 1 ஓகேங்களா, பிப்ரவரியில் பிடுங்கிடுவோம். ஸோ 2லேருந்து வந்து பார்த்திங்கன்னா முந்திரி கொட்டை அடுத்து காய்க்க ஆரம்பிக்கிறேன். எங்களுக்கு அடுத்து விவசாயம் அது வந்துடுது, அது ஒரு 2 ஏக்கர் இருக்குது. அது 1 ஏக்கர் எங்கே இருக்குன்னு எங்களுக்கு தெரியாது. அதையும் எல்லாம் எங்கள் அப்பா கூட பிறந்தவங்க தான் பார்த்துட்ருக்காங்க சரிங்களா. ஸோ அதையும் நாங்கள் போய் கைப்பற்றணும். அடுத்தது நாங்கள் அதில் பிஸியாக இருவோம். ஸோ அதே பிஸியானால் அடுத்தது இந்த மாதிரி வந்துடும். ஸோ அதுக்கு ஒரு 3 மாதம் இப்போ ஃப்ரீயாக இருந்தால் பார்த்திங்களா, அந்த மாதிரி ஒரு 3 மாதம் கேப் கூட தண்ணி பிரச்சனை இல்லாததுனால தான் நாங்கள் விவசாயம் பண்ணலை. ஸோ நாங்கள் கண்டிப்பாக நாங்கள் விவசாயம் பண்ணுவோம். சரியா ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எனக்கு எப்படா கார்த்திகை மாதம் வரும்ன்ட்டு இருக்கேன். 10,000 செலவுனாலும் பரவாயில்ல, நான் எள்ளு போடுறேன் ஓகேவா. எள்ளு வந்து அதில் நட்டமானாலும் பரவாயில்ல, நான் தான் இந்த வருஷம் விவசாயம் பண்ணுவேன்.